குஜராத் டைட்டான்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிவம் தூபே ஆடிய ஆட்டத்தை பார்த்து எழுந்து நின்று கை தட்டினார் தோனி பல ஆண்டுகளாக ஐபிஎல் தொடரில் இடம்பெற்று வந்தாலும் சரியாக ஆட முடியாமல் திணறி வந்த சிவம் தூபே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்த பின் வேறு ஒரு வீரராகவே மாறிவிட்டார் அதற்கு தோனிதான் காரணம் என அவரே பல முறை பேசியிருக்கிறார் இந்த நிலையில் தன் சிஷியன் இருபத்தி இரண்டு பந்துகளில் அரை சதம் அடித்ததை பார்த்து மகிழ்ச்சியில் எழுந்து நின்று கைதட்டி பாராட்டினார் தோனி குஜராத் டைட்டான்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் துவக்க வீரர் ரச்சின் ரவீந்திரா அதிரடி ஆட்டம் ஆடி இருபது பந்துகளில் நாற்பத்தி ஆறு ரன்கள் குவித்தார் அவர் சென்ற பின் ரன் ரேட் குறைந்தது ரஹானே பன்னிரண்டு பந்துகளில் பனிரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து வெளியேறினார் ருதுராஜ் கெய்ட்வாட் ஒரு பக்கம் நிலைத்து நின்று ஆட மற்றவர்கள் அதிரடி ஆட்டம் ஆடுவது என்பதே சிஎஸ்கே அணியின் திட்டமாக இருந்தது அதன்படி ரஹானேவுக்கு பின் களமிறங்கிய சிவம் துபே முதல் பந்திலேயே சிக்ஸ் அடித்து தன் இன்னிங்ஸை துவங்கினார் அதன் பின் ஐந்து சிக்ஸ் இரண்டு ஃபோர் அடித்தார் அவர் இருபத்தி இரண்டு பந்துகளில் அரை சதம் அடித்த அவர் அதன் பின்னும் ஒரு பந்தையும் வீணடிக்க நினைக்காமல் அடுத்த பந்திலேயே சிக்ஸ் அடிக்க முயன்றார் ஆனால் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினார் இருபத்தி மூணு பந்துகளில் ஐம்பத்தி ஓரு ரன்கள் அடித்து இருந்தார் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஆறு ரன்கள் குவித்தது அடுத்து ஆடிய குஜராத் டைட்டான்ஸ் அணியின் பவர் பிளே ஓவர்களில் இரண்டு துவக்க வீரர்களையும் இழந்தது பின் ரன் ரேட்டை அதிகரிக்க முடியாமல் தடுமாறி இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி மூணு ரன்கள் மட்டுமே எடுத்து அறுபத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியடைந்தது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்